ஜார் உட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன் ஜாம்ப ஜார் ஜக்கு நான் சைதா பெட்ட கொக்கு. மாலை எல்லாம் போட்டு மீன் வைக்கிறாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்துருக்கு. எதுனால 24 hours கேட்சிங் மீன் இது 150 வருஷம் இது சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் 75 வருஷம் டொமேட்டோ கலவாமா ஓகே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த மாதிரி பாதி பார்த்தீங்கன்னா பரலா மாதிரி இருக்குது. பெரிய சீலா போட்டு வந்து உள்ள போக மாட்டேது, ஏன்னா வந்து வளர்த்துறா இது பாத்தீங்கன்னா கடல்ல ரெண்டு நாக்கு, இது ஒரு நாக்கு, இது எல்லாருக்கிட்டே இருக்கும் கிடைக்காது. அதனால இது நம்ம பார்க்கும் போதே நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கணும். யார் கட்டா எவ்வளவு கட்டாலும் போட்டு உண்மையாவே ரொம்ப செம்ம டேஸ்ட். இது வந்து சின்னது, அதை விட பெருசு. மீன் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் அது பரவாயில்லக்கா. வஞ்சர மீன் மட்டும் சாப்பிடுமா? என்னதான் பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸ்லைஸோட கிராம் கணக்கு எவ்வளவு வரும்? 80 gram, 90 gram. தும்பிலியில நிறைய முள் இருக்குமா? கிழங்கால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முள் இருக்குமா? இது ரொம்ப கிலோ கால் கிலோ 150 gram. ஓகே, சோ அந்த மாதிரி கூட வாங்குவாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம் பஜார் மார்க்கெட் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மார்க்கெட் அப்படின்றாங்க. ஒருத்தவங்க கிட்டே இப்போ தான் கேட்டோம் பார்த்தீங்கன்னா 150 வருஷம் ஓல்டு அப்படின்றாங்க. நிறைய படத்துலலாம் வந்து வந்திருக்கான் ஈவன் நாகேஷ் சார் வந்து அவர் கூட காமெடியிலலாம் சொல்லியிருக்காராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அந்த ஃபிஷஸ் வந்து இருக்குது. அண்ட் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு 7:30 வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 வந்து நம்ம உள்ள வரதே லேட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போல் தான் ஆரம்பிக்குதான், இப்போ தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg கூட வந்து வாங்குவாங்களாம். அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக வந்துருந்துச்சா. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ரீட்டெயிலாக வந்து மாற்றிருக்காங்களா? ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன மார்க்கெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டும் கவர் பண்ணிட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு பல்லாவர ஃபிஷ் மார்க்கெட் மட்டும் தான் நம்ம இன்னும் போகல. ஸோ வேறு தான் மார்க்கெட் கவர் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஸோ இந்த மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க டெக் வீடியோக்குள்ள போகும். பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சொரா வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அண்ணா இது நீங்கள் எப்படி கட் பண்ணியே கொடுத்துருவீங்களா? ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்குறது? ஒரு கிலோ கால் கிலோ 150 gram. ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட வாங்குவாங்களா? பரவாயில்ல, இந்த மார்க்கெட்டில் 150 gram எல்லாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது உங்கள் சொராலாம். சொராலாம் எவ்வளோ ரேட்னா வரும் அந்த மார்க்கெட்டில்? 720 இங்கே வெட்டுந்து. முழுசாக வாங்கினாக்கா 400 ரூபா 450 ரூபா. ஓ, எத்தனை மணிக்கு நான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்? 7:30 to 8:00. 7:30 to 8:00. இப்போ 7:30 ஆகுது, கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை மணி வரைக்கும் நான் இருக்கும்? 1 மணி இருக்கும். 1 மணி வரைக்கும் இருக்கும், அதாவது ஹாஃப் டே வரைக்கும் இருக்கும். எல்லா நாளும் இருக்குமாண்ணா? எல்லா நாளும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்காகவே வந்துட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி விற்கிறாங்களா? இந்த ப்ரான்லாம் ஹோட்டலுக்காகவே க்ளீன் பண்ணுவீங்களா? ஆமாம். எவ்வளோ ஆர்டர்? 5 கிலோ ஆர்டர் கொடுப்பாங்க, 3 கிலோ ஆர்டர் கொடுப்பாங்க, 10 கிலோ ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க சேல்ஸ் பொறுத்து தான் வாங்குவாங்க, அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா ப்ரான் அப்புறம் வஞ்சரம் வந்து இப்போதே இருக்குது. ப்ரான் வந்து நான் கிலோ 400 ரூபா மேடம். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்துட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹோட்டலில் வந்து டெய்லோட க்ளீன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 8 கிலோ வருமா? 8 கிலோ வந்து வருமா? எவ்வளோ பெரிய மீன் வரைக்கும் இங்கே கிடைக்கும்? இருக்கு, அந்த 40 கிலோ வரைக்கும் இருக்கு. 40 கிலோ நான் பார்த்து 40 கிலோ வருது. ஓ, பரவாயில்ல. பீஸ் கணக்கில் கூட வந்து வாங்கிட்டு போவாங்களா? ஆமாம், கால் கிலோ, அரை கிலோ, ஒரு கிலோ, அரை கிலோ. ஸோ இப்போ கால் கிலோனா எவ்வளோ நான் வைப்பீங்க? இதெல்லாம் 30 ரூபா கால் கிலோ. ஓ, ஆ, இன்னும்னா? ஆமாம். ஐயோ, ஓகே. ஸோ கால் கிலோ வந்து 30 ரூபாய்க்கு தருங்க. 30 ரூபா பரவாயில்ல. ஓ சாரி, 300 ரூபா. அதுதான் நான் கேட்டேன். திருப்பி 1200 ரூபா. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. 1200 ரூபாமா கிலோ? 1200 ரூபா. கால் கிலோ 300 ரூபா. கால் கிலோ கூட வாங்கலாமா? வாங்கலாம். கால் கிலோக்கு எவ்வளோ பீஸ் நிற்கும்? 3 பீஸ் நிற்கும். ஓகே, 3 பீஸ் நிற்கும். ஓகே, அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து இருக்குது. ஸோ அக்கா, இது என்ன மீன்கா? கிழங்கா. கிழங்கா
சோ கிளங்காவும் தும்பிலியும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சோ அதனால அக்கா கிட்ட கேட்டேன். சரி விடுங்க, காலையில எழுந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தும்பிலியில நிறைய முள் இருக்குமா, கிளங்கால பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முள் இருக்குமா? இது ரொம்ப டேஸ்டா இருக்குமா? இது என்ன ரேட்டுக்கு ஆகுது? இது 400 ரூபாய். இது 400 ரூபாய். அப்புறம் இந்த நண்டுல அவ்வளவு ஆகுது? 250. ஓகே, ஸோ பெரிய பெரிய கடல் நண்டு வந்து இருக்கு, 250 வந்து கொடுக்குறாங்களா? ஆக்சுவலி சூப்பராக வந்துருக்கு. அதே மாதிரி வந்து ப்ரான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கூறு கணக்கா எப்படி கிடையாது? கிலோ தயா கிலோ எவ்வளவு வரும்? 240 இருக்கு. 240, இது 500. சைஸ்ல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இது 300. இது 300. ஓகே, இது 600. அது செம்மையா இருக்கே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மவால் இருக்கு. மவால் எவ்வளவு? மவால் 600 ரூபாய். 600 ரூபாய். அம்மா நெத்திலிக்கா? நெத்திலி 250 ரூபாய் கிலோ. ஆஹா, ஓகே. பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வஞ்சர மீன் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மீன்லாம் எங்க இருந்து நான் வருது? எல்லாம் ராயபுரம். ராயபுரம் வந்து காசிமேடு ராயபுரத்துல இருந்து கல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து வருமா? சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கவங்கலாம் வந்து வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கட் பண்ணி கூட விக்கிறாங்க. சோ எவ்வளவு இப்ப வஞ்சர கிலோ எல்லாம் வருது? கால் கிலோ 300 ரூபாய் வருதுமா? கிலோ 1200 வருது. சோ அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா நிறைய மீன் வந்து இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வஞ்சரம் ஆல்ரெடி வந்து கேட்டோம். சோ இது வந்து பீஸ் கணக்குல கூட விப்பீங்களா? பீஸ் கணக்கு முழுசா? ஓகே, அந்த மாதிரி. சோ வெட்டறதுக்குலாம் காசு இல்ல, வெறும் அந்த அளவு மட்டும். நாங்க பண்ணனா அது மீன் மட்டும், இது காசு இல்ல. மத்தவங்க கிட்ட வாங்கிட்டு நீங்க எடுத்துனா அது காசு கொடுத்தாவணும். ஓகே, சோ அதனால எவ்வளவு நான் க்ளீன் பண்ணுறது? அது ஒரு கிலோக்கு 30 ரூபாய் வாங்குவாங்க. 30 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஓகே, சோ நெக்ஸ்ட் இது என்ன மீன்னா? இது தேங்காய் பாறை. தேங்காய் பாறை ரா பாறைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எவ்வளவு நான் வரும்? கிலோ 500 ரூபாய் வருது. 500 ரூபாய் வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த மீன்னா? இது வந்து குறைக்க ஆனா கொடுவானு சொல்லுவாங்க. தூக்கி வந்து வரும் நெத்தியில அடிபட்ட மாதிரி வந்து இருக்கும். சோ இதுதான் கண்டுபிடிக்கிறது. ஓகே, எவ்வளவு ரேட்னா வருது? இது 650 வரும். ஓகே, 650. இந்த மார்க்கெட்ல எப்படி இது கிடைக்குமா? ரெகுலரா கிடைக்கும். ஓகே, சோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க தான் அந்த அசல் கொடுவா வந்து இருக்கு. வருது ரூபாய்க்கா கிலோ 250 ரூபாய். 250 ரூபாய். அதே மாதிரி வந்து வஞ்சரம் வந்து இருக்கு ஒரு மீடியம் சைஸ்ல. குட்டி ஃபேமிலிக்கு வாங்குறீங்களா அப்படியே வாங்கி இது பண்ணலாம். ஸோ நல்லா வந்திருக்கு. 600 ரூபாவாக்கா? ஓகே, அது என்ன மீன்க்கா? மத்தி. மத்தி மீன் எவ்வளோ வரும்? மத்தி 150 ரூபாய் கிலோ. 150 ரூபாய் வந்து கிலோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ அரை கிலோ கூட வாங்கலாமா? வாங்கலாம், வாங்கலாம். இதுக்கா நாக்கு மீன்? நாக்கு 400 ரூபாய். நல்லா இருக்கும், வவால் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். ஓ, வவால் மாதிரியே இருக்கும். ஓகே, வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேறு இருக்குன்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாறை வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்துருக்கு. இது எவ்வளோக்கா? 150 ரூபாய். ஓகே, கொஞ்சம் ஆக்சுவலி மீடியம் சைஸாக, அதை விட ஒரு பெருசாக இருக்கு, அதனால குட்டின்னு. இதெல்லாம் என்ன வீட்டுக்கா? 400 ரூபாய். 400 ரூபாய். அம்மா ஷீலா வந்துருக்கு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அம்மா மத்தி வந்துருக்கு. ஸ்குவிட்டு வந்து பெரிய சைஸே வந்துருச்சுட்டாங்க. கடம்பா? கடம்பா எவ்வளோக்கா? 300 ரூபாய். ஓகே, 300 ரூபாய் வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நெத்திலி வந்து இருக்கு. ஸோ இப்போதான் வந்து வந்து இறங்கி இருக்கு. எவ்வளோக்கா வரும் நெத்திலி? 200 ரூபாய் கிலோ. 200 ரூபாய். இது என்ன மீன்? ஐலா. ஐலா எவ்வளோக்கா வரும்? அது 150 ரூபாய். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீன்னா என்ன சொல்லுங்கள்? எங்களுக்கு பிடிச்ச மீன் மொசப்பாறை தான். நல்லா சூப்பராக இருக்கும். மொசப்பாறை டேஸ்ட்டாக இருக்குமா? குழம்பு இருக்கிறதா? இல்லை வரைக்கிறது? வரக்கெல்லாம் குழம்பு வைக்கலாம். எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குமா? ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் நிறைய சொல்லியிருக்கேன், வாங்கி ட்ரை பண்ணதில்ல. நீங்கள் ட்ரை பண்ணுற பிறகு சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நண்டு வந்து இருக்கு, கடல் நண்டு. அதெல்லாம் எவ்வளோக்கா? அது 250 ரூபாய். துணி கீழே உழுது பாரு, நல்லா கவிச்சி ஆகிட்டு பின்னால். ஆ, அது அப்படிதான் மார்க்கெட் வந்தாரு. ஓகே, பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கூறு கணக்கில் வந்து நிறைய மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாமப்பாறையா? இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கூறாக வந்து எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வந்து சொல்கிறாங்க நாமப்பாறை. அண்ட் அதே மாதிரி வந்து ஷீலா வந்து இருக்குது. ஷீலா கூறு எவ்வளோ பாட்டி? 100 ரூபாய். 100 ரூபாய் ஷீலா. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது பார்த்தோம்ல,
கிழங்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தும்பிலி. ஸோ தும்பிலாம் கூறு எவ்வளோ பார்த்தீங்க? அது 50 ரூபா தான் வரும். 50 ரூபா வந்து வருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சங்கராலே வந்து ஒரு வெரைட்டி மஞ்சள் சங்கரான்றாங்க. இது 80 ரூபா. சங்கரா 80 ரூபா. இது வந்து காரப்பொடியா? காரப்பொடிலாம் 50 ரூபா. ஓகே. ஸோ அதை தாண்டி அது பாறை அந்த மீன் மாதிரி மீன்லாம் இருக்குது. கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா கடல் மண்ணோட நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிக்கிட்டே வந்து இருக்குது. செம்மையாக வந்து இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து விற்கிறாங்க. ஓ எல்லாம் நகருதுப்பா, உயிரோட இருக்கு இந்த நண்டுலாம். இங்கே கூட நகருது. பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான மீன் இருக்குது. ஆக்சுவலி பண்ணா இது வந்து நம்ம மெயினாக மெரினா பீச்லலாம் நிறைய பார்ப்போம். அந்த மீன் வந்து இருக்குது பார்த்தோம். அதாவது மெரினா மார்க்கெட்டில், ஃபிஷ் மார்க்கெட்டில் இது எவ்வளோ பாட்டி வரும்? 250 ரூபா வந்து இருக்குது. அண்ட் அதே காரப்பொடியிலே வந்து பெரிய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பாட்டி வருது? 200 ரூபா. அதே மாதிரி ப்ரான் அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாறை மீன்லாம் வந்து இருக்குது. இப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தி மத்தி எவ்வளோ கேட்டீங்க? 120 ரூபா. 120 ரூபா. பெருசு வந்து 200 ரூபா வரைக்கும் விற்குமா? அது வந்து குட்டியாக இருக்கனால 120 ரூபான்னு சொல்கிறாங்க. பக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஏரி மீன், அதுக்கப்புறம் கடல் மீன்லாம் வந்து வச்சுருக்காங்க. சொரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டி விற்கிறாங்களே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சைஸ்லாம் வந்து கிடைக்குதான். சீலா மீன்லாம் எவ்வளோக்கா வருது? சீலா மீன்லாம் 300 ரூபா. ஓகே. சீலா மீன்லாம் இந்த சைஸில் வந்து 300 ரூபாவா? இல்லை இந்த சைஸில் 200 ரூபா, இந்த சைஸில் தான் 300 ரூபா. இந்த சைஸ் 300 ரூபா. சொராலாம் எவ்வளோக்கா வருது? 300 ரூபா கிலோ. ஓகே, அது 300 ரூபா. அதே மாதிரி நாக்கு மீன்? 400 ரூபா. ஓகே, நாக்கு மீன்லாம் 400 ரூபா. நல்லா பெரிய சைஸே வந்து வச்சுருக்காங்க. அதே என்ன மீன்கா? அது கட்லா மீன், ஏரி மீன். கட்லா மீன், ஏரி மீன் எவ்வளோ வரும்? அதெல்லாம் 130 ரூபா. 130 ரூபா. நெய் மீன்கா? 120 ரூபா. 120 ரூபா வந்து வருது. அதே மாதிரி வந்துட்டு ஏரி வவ்வாலா அது? ஆமாம். எவ்வளோக்கா? அது 130 ரூபா. 130 ரூபா. அதே மாதிரி வந்து ஜிலேபி வந்து இருக்குது. ஜிலேபி 100 ரூபா. ஏன்னா கிலோ கணக்கு ரேட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து குட்டி சொரா கூட இங்கே இருக்கு. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் கடையில் தான் வந்து சொரா வந்து கட் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ இங்கே மட்டும் தான் நீங்கள் இது வாங்க முடியுது மார்க்கெட்டிலே. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்னு இப்போ தான் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா சொரா தலையாம். சொரா தலை எவ்வளோண்ணா? 50 ரூபாய்க்கு. இப்போ கியூரு கியூரு நல்லது, உடம்பு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வாங்கிட்டு போங்களாம். ஸோ அது மட்டும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வீடியோ எடுக்க வந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து சூப்பராக வந்து வெட்டுவார் இந்த மார்க்கெட்லேயே வஞ்சர மீனுன்னாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் வெட்டுவாங்க. ரொம்ப துல்லியமாக சின்ன சின்னதாக எல்லா பீஸும் ஒரே சைஸில் இருக்குமா? இதுதான் வந்து வந்திருக்கோம். ஓகே. ஸோ அண்ணா தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி கட் பண்ணுவாராம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துருக்கோம். ஸ்லைஸோட கிராம் கணக்கு எவ்வளோ? 80 கிராம், 90 கிராம். ஓ, அந்த போல வச்சு சொல்கிறாரு. எத்தனை வருஷமா நான் வெட்டுறீங்க? நானும் 35 வருஷமா வெட்டுறேன். ஓகே, 35 வருஷமா வெட்டுறாரு. அந்த மார்க்கெட்லேயே தான் பார்த்தீங்கன்னா துல்லியமாக சூப்பராக வந்து வெட்டு வரான்னு தான் வந்துருக்கோம். நீங்களும் பாருங்கள், நாக்கில் வச்சு அப்படி கரஞ்சிரம் போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் போடுறாங்க. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை மேலே தான் இருக்குமா, வஞ்சர மீன் மட்டும் சாப்பிடுமா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இறா வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாவான் கிலோ. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கூட இறா வந்து கொடுக்குறாங்க. இது ஹோட்டலுக்கு போதானா? ஆமாம், ஹோட்டலுக்கு போகுது. பார்த்த சைஸ் இருக்குல்ல, அந்த பெரிய சைஸோ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தராங்களா? ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இறா எவ்வளோண்ணா ரேட் வரும்? அது க்ளீன் பண்ணால் வந்து 1000 ரூபா வரும். சமைக்கிறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு இருக்குது. ஆக்சுவலி ரீசெண்டாக வந்து நம்ம 800 மார்க்கெட் போனப்போ ப்ளூ நண்டு டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு பார்த்தோம். உண்மையாகவே ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் மற்ற நண்டு சமைச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று. ஆமாம், வேறு நண்டே வாங்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மற்ற கடல் நண்டை விட. அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாட்டிக்கடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்டு, நண்டுலாம் எவ்வளோ பாட்டி வருது கிலோ? நண்டு 300 ரூபா கிலோ. 300 ரூபா வந்து வருது. இறாலாம்? இறா 300 ரூபா. ஓகே, நெத்திலி 300 ரூபா. ஓ, 300 ரூபா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் வந்துருக்கு. வஞ்சரம் 500 ரூபா. வஞ்சரம் 500 ரூபா. சங்கரா 300 ரூபா. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏரி மீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீஸ் போட்டோ மீன் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன மீன் பார்த்தீங்க? வவ்வால். வவ்வால் எவ்வளோ வரும்? அதாவது ஓ, அது அங்கே இருக்குது. ஏரி வவ்வால் வந்து பீஸ் போட்டு, ஏரி பீஸ் போட்டு வச்சு, அது அப்படியே 150 ரூபா. பீஸ் போட்டால் வேறு ரேட்டா இல்லை பீஸ் மீனாக வாங்கினா வேறு ரேட்டா? மீன் வாங்கிட்டு அது யார் கட்டால் எவ்வளோ கட்டாலும் போட்டுருவோம். ஓகே, அது மாதிரி. அது என்ன மீன்? சொட்டை வாழை. சொட்டை வாழையா? அப்போ அதே எவ்வளோ வரும்?
அது அப்படியே 100 ரூபாய் கட்ட போடு ஓகே ஏரி வவால் எவ்வளவுக்கா 130 ரூபாய் 1 கிலோ 130 ரூபாய் பரவால அதுக்கு அப்புறம் அது என்ன மீன் அது 160 ரூபாய் கிலோ கட்லா அதுக்கு அப்புறம் அது 130 அது அது என்ன மீன்க்கா ரோகு 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 அக்கா கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய மீன் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் அது பரவாலக்கா பெரிய பெரிய மீன்லாம் வந்திருக்குது அக்கா இப்ப ஷீலா எவ்வளவு விப்பீங்க ஷீலா 300 ரூபாய் கிலோ 250 ரூபாய் கிலோ ஓகே 250 ரூபாய் இந்த சைஸ் காக்கா இந்த சைஸ் பரவாயில்லையே இது என்ன மீன்க்கா அது காளா மீன் காளா சால்மன் ஓ சால்மன்னா ஓ இந்தியன் சால்மன் ஓகே இந்தியன் சால்மன் வந்து இருக்கு எவ்வளவு தான் கிலோ 300 ரூபாய் இந்த மீன் எப்பமேங்க கிடைக்குமா நான் எப்பமே கிடைக்கும் அது முசல் பாறை முசல் பாறை எவ்வளவு வரும் 250 ரூபாய் கிலோ 250 ரூபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வவ்வால் வந்து இருக்கு வவ்வால்னாக்கா வவ்வால் பெருசா 600 சின்னது 500 ஓகே பெருசா 600 சின்னது 500 அதுக்கு அப்புறம் கிழங்கா 400 ரூபாய் கிலோ கிழங்கா 400 ரூபாய் அது என்ன மீன்க்கா அது நகரை 200 ரூபாய் கிலோ 150 ரூபாய் போடும் ஓகே நகரை 200 ரூபாய் சொல்லி 150 ரூபாய் போடுவாங்க இந்த மார்க்கெட்ல எப்படிக்கா பேசி வாங்குறதா இல்ல ஒரு ஃபிக்ஸட் ரேட்டா இல்ல நம்ம சில பேர் கஸ்டமர் கேட்க மாட்டாங்க நான் சொல்றது தான் சில பேர் கேட்டு வாங்குவாங்க கேட்டு வாங்குறவங்களுக்கு வேற மீன் வரும் ஓகே சோ அப்புறம் நண்டுக்கா நண்டு 200 ரூபாய் கிலோ 200 ரூபாய் வந்து இருக்கு அப்புறம் அது என்ன வித்தியாசமா இருக்கு அது பூங்குழல் மீன் பூங்குழல் மீன் இது எவ்வளவு வரும் அது கிலோ 300 ரூபாய் 250 ரூபாய் போடும் டேஸ்ட் எப்படிக்கா இருக்கும் செம்மையா இருக்கும் மீன் பிடிக்கிறவங்க அவங்க தான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு மிச்சம் தான் கரைக்கே வரும் ஓ அப்புறம் பாறைலாம் தேங்காய் பாறை 350 ரூபாய் கிலோ 350 ரூபாய் அது மட்டும் இல்லாமல் வஞ்சிரம் வந்து வஞ்சிரம் இன்னைக்கு சம்மர் ரேட்டு 600 ரூபாய் கிலோ ஏன்கா இன்னைக்கு ரேட் அதிகம் அங்கே போட்டு எல்லாம் கட்டி போய் கடை இருக்குதா மலையா காட்டில் மலைனால ரேட் இப்போ அதிக வேலை ஜாஸ்தி இருக்கு ஓகே இத்தனை மீனில் உங்களுக்கு பிடிச்ச மீன் அது எனக்கு அந்த லாஸ்ட் மீன் தான் பிடிக்கும் பூங்குழல் அது செம்மையா இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா அது வரைக்கும் தான் குழந்தை ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வருஷம் எப்போ வந்தால் மீன் வந்து கம்மி ரேட்டில் இருக்கா அதெல்லாம் சொல்ல முடியாது கம்மின்றது இல்லை நல்ல பொருள் வேணால் இங்கே வரலாம் ஓகே நல்ல பொருள் நல்ல பொருள் வேணால் வரலாம் காசு பார்க்கலன்னா பொருள் நல்லா இருக்கும் காசை பார்த்தா அதுக்கேற்ற பொருள் தான் கொடுப்போம் இது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன் இந்த நாக்கு ஆமாம் இதெல்லாம் ரொம்ப கிடைக்காது அதனால இது நம்ம பார்க்கும் போதே நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கணும் அதனால இது இன்னும் டேஸ்டாக இருக்கும் இந்த நாக்கு நாக்கில் ரெண்டு நாக்கு இது ஒரு நாக்கு இது எல்லார்கிட்டே இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் ஆமாம் இது பிளாக் நல்லா இருக்கும் சாப்பிட பூங்குழல் அக்கா கடையில் வந்து எப்பவுமே கிடைக்குமா ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அக்காக்கு பிடிச்ச மீன்ன்றாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு தான் இருக்குமா மீன் பாய் பாத்தீங்கன்னா டைகர் பிரான் இருக்கான மீட்ட பிரான் 350 ரூபாய் தான் கிலோ 350 ரூபாய் இதோ 350 ரூபாய் தான் கிலோ கண்டுபிடிக்கிறீங்க இது நம்மளுக்கு தெரியும் வளக்குறேரா பண்ணையரா வளக்குற வேற இது பாத்தீங்கன்னா வெள்ளையரா அந்த டிஃபரன்ஸ் சொல்றாங்க எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் டேஸ்டா இருக்கும் இதுதான் நல்லா இருக்கும் இது டைகர் அதுக்கு அடுத்து இது நல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது ஸ்வீட்டா இருக்கும் ஓ ஸ்வீட்டா வேற இருக்கும் ஃபர்ஸ்ட் வெள்ளையரா அதுக்கு அப்புறம் வந்து டைகர் பிரான் இது வளப்பேரா வளப்பேரா வேணா வாங்க வளப்பேரா எல்லாம் ரேட் எவ்வளவு வரும் 350 ரூபாய் கிலோ ஓகே சோ நார்மல் இந்த வெள்ளையராக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் இது எப்பவுமே எல்லாரும் கடையிலே இருக்கும் அது ஒரு ரெண்டு மூணு கடையில தான் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் எப்பவுமே இருக்கும் இன்னும் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா நிறைய இருக்கும் மீன்லாம் எவ்வளோ வரும் 250 ரூபாய் கிலோ அக்கா இந்த மார்க்கெட் எத்தனை வருஷமா இருக்கு இது இது எனக்கு தெரிஞ்சு இது நான் நாலாவது தலைமுறை பழவர்காட்டிலிருந்து வருது காசிமேட்ல இருந்து வருது பழவர்காட்டுல இருந்து எங்கிட்ட இருக்க எல்லா மீனும் பழவர்காடு மீன் அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் Bye.
எப்பா சோ எவ்வளோ பெரிய பாறை இங்கே இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி பெரிய பெரிய மீன் கூட இங்கே கிடைக்குமா? இந்த பாறை மீன் வந்து எவ்வளோ கேஜிலாம் இருக்கும்? 350 ரூபாய் கிலோ. 350 ரூபாய் கேர்னெக்ஸ் சொல்லுவாங்க பாறை. ஆமா சில்வர் கேர்னெக்ஸ். சில்வர் கேர்னெக்ஸ் அதாவது கண்ணாடி பாறையா பாரு. ஓகே சோ இந்த மீன்லாம் என்ன கிலோனா வருது? இன்னைக்கு பிரைஸ் பார்த்தினா 950 போயிட்டு இருக்கு. நான் வந்து ஹோல்சேல் பிரைஸே வந்து 900 போக போ. ஏன்னா பொட்டாசி மாசனால வந்து போட்டு வந்து உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா வந்து ரேட்டு வந்து அதிகமட்ட ரேட்டில் மக்கள் கேட்கறதுனால உள்ளே லான்ச்சு போகிறதுனால கம்மி போட்டு போறதுனால இந்த ரேட்டில் வருது. போட்டு போகாதனால ரேட் அதிகமாக வந்து இருக்கா? ஸோ இப்போ இதுவும் வந்து ஹோட்டலுக்கு போகிறது? ஆமாம் எல்லாம் ஹோட்டல்ஸ் ராஃபுல்லாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் மீன் வருதுனாங்க? காசிமேடு, ராமேஸ்வரம், அப்புறம் ஆமாம் ராமேஸ்வரம், கடலூர் இந்த சரணங்கள்லாம் வரும். அது வந்து ஆட்கள் பொறுத்து, என்னென்னா வந்து நமக்கு லிங்க் பொறுத்து இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய வகை மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா குட்டி வஞ்சிரம் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பட்டி வருது? 350 ரூபாய் கிலோ. 350 ரூபாய். அதே மாதிரி பெரிய வஞ்சிரம்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு. அண்ட் இது என்ன மீன் பாட்டி? பாறை. ஓகே எவ்வளோ வருது? அது இதை கிலோ 300 ரூபாய். ஓகே கிலோ வந்து 300 ரூபாய் வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் வந்து, இது என்ன மீன் பாட்டி? கொடுவா மீன். 300 ரூபாய் கிலோ. 300 ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சங்கரா 300 ரூபாய். 450 ரூபாய். கிட்டே வந்து நிறைய மீன் வந்து இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகர மீன் வந்து இருக்கு. ஸோ நகர மீன்லாம் அப்படி குழம்பு வைக்கிறதுக்கா? குழம்பு வைக்கலாம். குழம்பு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ வரும்? கிலோவா? 200 ரூபாய். 200 ரூபாய் வந்து வருது. இதெல்லாம் இறா 300 ரூபாய். பெரிய இறா 300 ரூபாய் வந்து வருது. பார்த்தீங்கன்னா வவ்வால் இருக்கு, பாறை வந்து இருக்கு. பாறை மீன்லாம் வந்து இந்த சைஸ்க்கே வந்து வச்சுருக்காங்க. பாறைலாம் எவ்வளோ பாட்டி? 400 ரூபாய் கிலோ. 400 ரூபாய் வந்து கிலோ. சங்கரா 200 ரூபாய். புத்தரா இது 200 ரூபாய். இதோ பாறை 200 ரூபாய். நண்டு 300 ரூபாய். அங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா உடுப்பாத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கிலோ 150. கிலோ 150. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லா வந்து வச்சுட்டு இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. பட் உங்களுக்கு எது இங்கே ரொம்ப பிடிச்ச மீன்? எனக்கு பிடிச்ச மீன் வவாலு. வவாலு சங்கரா. நகர 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 அந்த எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கோம். மார்க்கெட்டு அது இருக்கும் ஒரு 100-200 வருஷமாக இருக்கும். எப்போ வந்தால் ரேட் வந்து கம்மியாக இருக்குமா? இருக்கும் ஒரு வெள்ளிக்காமல் வேலைக்காமல் வந்தால் கம்மியாக இருக்கும். ஓகே இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம பாதி பார்த்தீங்கன்னா பரலா மாதிரி இருக்குது, மீதி பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்குது. ஆனால் என்ன மீன்? அது தூக்குநாஸ் மேடம். தூக்குநாஸ். ஸோ அது ஓகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மார்க்கெட்லாம் பார்க்க. எவ்வளோ ஆகும்? கிலோ 800 ரூபாய் மேடம். கிலோ 800 ரூபாய். டேஸ்ட் எப்படினா இருக்கும்? சூப்பராக இருக்கும் மேடம். ஓகே இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ரேராக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து பட்டிருக்கேன். நானும் அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணங்கட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெருசு பெருசாக மீன்லாம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்ன மீன்? டொமேட்டோ. டொமேட்டோ கலவா. டொமேட்டோ கலவாமா? எப்படினா இருக்கும்? அது சூப்பராக இருக்கும் சாப்பிட. மீன் டேஸ்ட். ஓகே ஸோ இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் மீன் சாப்பிடாது. ஓகே இது எவ்வளோ நான் வருது? அது கிலோ 250 ரூபாய். 300 ரூபாய் வரும். ஓகே 250 ரூபாய். 300 ரூபாய். பெரிய இது வந்து பெரிய சீலா. சில கடையில வந்துட்டு வாழை இலை போட்டு மீன் வைக்கிறாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நானே பார்த்தேன். ஸோ இந்த கடை, அந்த கடை, அந்த கடை, இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையில் மீன் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே இதே மாதிரி நம்மளும் ஒரு வாழை இலை போட்டு சாப்பிடணும் போல் வந்து இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வந்துருக்கு. இதெல்லாம் எப்படி நான் வெட்டி சேல்ஸ் பண்ணுவீங்களா? வெட்டி தாங்க.
இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 1200 ரூபாய் ஸ்லைஸ், முழு மீன் 750 ரூபாய். இப்போ ஒரு நாலு நாளா விலை அதிகமா இருக்கு, கடல்ல காத்து ரஃபா இருக்கிறதுனால விலை அதிகமா இருக்கு. போன வாரம்லாம் 800 ரூபாய் கிலோ, முழு மீன் 500 ரூபாய். முழு மீனா வாங்கினா ரேட்டு கம்மியா இருக்கும், வேஸ்டேஜ் அதிகமாகும். எனக்கு வந்து சீலா மீன் ரொம்ப பிடிக்கும், சைமன் என்ற சீலா மீன். மார்க்கெட்டு 150 வருஷமா இருக்கு. 150 வருஷம் இது சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் 75 வருஷம் தான். பதினெட்டு கிரவுண்டு. எல்லாமே கிடைக்கும், கோழி, ஆட்டு தலை, ஈரல், மட்டன், காய்கறி, கீரை, காய்கறி, கீரை எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு என்னென்ன தேவையான பொருள் அனைத்தும் இருக்கு. பெருசு ஃபுல்லா அது வரைக்கும் வருது. முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகலான்னு பார்த்தா அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மீன்லாம் இருந்துச்சு, எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிளி மீன்லாம் வந்துருக்கு. ஸோ அதில் வந்து எப்பவுமே பெரிய சைஸ் தானே பார்ப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸ். ஸோ இந்த சைஸ்லேருந்து கொஞ்சம் இந்த சைஸ் தான் வந்துருக்காங்க. கிளி மீன்லாம் எவ்வளோடா வருது கிலோ வந்து 300. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது புள்ளிக்கிழமாவும். ஸோ எப்படி இருக்கு, ஐயோ வழுக்குது என்ன. ஸோ இதெல்லாம் எவ்வளோடா வருது? ஓகே, இந்த சைஸ் எவ்வளோ வரும்? 250. பெரிய சைஸ்னா 400-450 வந்து வருமா? ஜாம்பஜார் மாடல இந்த கடல ராமேஸ்வரம் மீன் மட்டும் தான் விற்போம். ராமேஸ்வரம் மீன் மட்டும் விற்போம். 24 hours கேச்சிங் மீன் இது. இன்னைக்கு பச்சை, இன்னைக்கு கேச்சிங் பண்ணா நாளை காலைல மீன் வந்துடும். ஸோ 24 hours கேச்சிங் மீன். விலை ஜாஸ்தியாக இருந்தால் பொருள் 100% கேரண்டி. ராமேஸ்வரம் மீன் வந்து டேஸ்ட்டாக வந்து 100% கேரண்டி. ரெகுலராக இங்கே இருக்குது அது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆட்டு காது சாப்பிடுமா, ரெகுலராக இங்கே தான் இருக்குமா பாருங்க. இப்போ கூட ஆடை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து ஆடு இருக்கா, இவர் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. கிளாஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு, கவர் பண்ணிட்டு. ஆக்சுவலி இன்னும் நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மார்க்கெட் ரொம்ப வருஷமாக இருக்குன்றாங்க, 150 வருஷம்னா பாருங்கள். சுதந்திரம் கட்சி ஒரு 75 மாதிரி தான் ஆகுது. ஸோ இது அதுக்கும் முன்னாடி வந்து இருக்குது நிறைய. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக சாங்லாம் வந்து பாடினாங்க, அந்த ஜாம் பஜார் ஜக்கர் சாங்லாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் கிடைக்காத ஐட்டமே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 grounds வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷ்ஷு மட்டும் கிடையாது இந்த மார்க்கெட் வந்து, எல்லாத்துக்கூடியதான மார்க்கெட்டு. பட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சுறாவை வந்து வெட்டி விற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூறாக வாங்கலாம், வெட்டி வாங்கலாம், தனியாக வந்து மீன் மட்டும் வாங்கலாம். ஸோ 1/2 kilo இங்கே வந்து இருக்குது. ஸோ ஒரு என்ன ஒரு 50 rupees நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். அதோட வந்துட்டு ரேட்டும் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து புரட்டாசி மாதம் போட் வந்து நிறைய உள்ளே போகாதனால கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற நாளில் வந்து கொஞ்சம் இன்னும் நார்மலாக இருக்கும். நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான மீன், பெரிய பெரிய மீன் இருக்கா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து வாங்குறாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழை இலையில மீன் பிடி விற்கிறாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜாம் பசார் மார்க்கெட் தான். சரியா, நம்ம மயிலாப்பூர் பார்த்தசாரதி கோவிலேருந்து ரொம்ப பக்கம். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், வரட்டா.